எக்ஸசைஸ் 4.3 செகண்ட் ரோமன்மா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் 5π/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 5π/4 அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2, π/2 அப்படிங்கிற இதில் இல்லை. ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ 5π/4 எப்படி எழுதலாம், 5 + π/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ டேன் 180 + θ, டேன் 180 + θங்கிறது தேர்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் டேன் 5/4 வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்வல்குள்ளே வந்துருச்சு இந்த 5/4 வேல்யூ. இப்போ இந்த டேன் இன்வர்ஸும் டேனும் கேன்சலாக என்ன வந்துடும், y = π/4 அப்படின்னு வந்துடும். அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் -π/6 அப்படின்னு இருக்குது. இந்த -π/6 அப்படிங்கிறது ஆல்ரெடியே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறதுனால டேரக்டாக டேன் இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகி y = -π/6 வந்துருமா.